கோவையில் நடைபெற்ற கொங்கு உணவு சமையல் போட்டி. கோவை ஃபுட்டி சார்பாக நடைபெற்ற சமையல் போட்டியில் கொங்கு நாட்டின் பாரம்பரிய சைவ அசைவ உணவுகளை கல்லூரி மாணவர்கள் துவங்கி இல்லத்தரசிகள் வரை என பல தரப்பினரும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்கள் சமைக்கும் திறனை வெளிப்படுத்தினர். கோயம்புத்தூர் விழா முன்னிட்டு கொங்கு கியூசைன் குக்கரி கான்டெஸ்ட் நடக்குது. இது கோவை ஃபுட்டிஸ் ஃபேஸ்புக் குரூப்பும் எஸ்என்ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸும் சேர்ந்து நடத்துகிறோம் நாங்கள். இது ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் நேட்டிவிட்டி ஃபுட்டோட ஸ்பெஷல்ஸ் கொண்டு வரும். ஆல்மோஸ்ட் நமக்கு இங்கே 32 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. எல்லாரும் அவங்க ஸ்பெஷல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த பேசிக்கலாக நம்ம ஆத்தென்டிசிட்டி நிறைய லூஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அதை திருப்பி நம்ம கொண்டு வரதுக்காக இந்த காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த கண்டக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்என்ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வென்யூ கொடுத்துருக்காங்க நமக்கு. ப்ரைஸ் ஸ்பான்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஈஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சக்தி ஏஜென்சிஸ், எஸ்எஸ்பிஎம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டைட்டில் ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் வி ஹாவ் சம் மோர் ஃபுட் மில்லட்ஸ், அதுவும் அவங்க ஒரு லேடி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்துட்டு ஆண்டர்பிரினர் ஆக்கிறது தான் கோவை ஃபுட்டிஸோட. லேடிஸ் இல்லை, ஜென்ரலாக வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து நல்லபடியாக வரணுங்கிறவங்களுக்குலாம் நம்ம கோவை ஃபுட்டிஸ் பிளாட்ஃபார்ம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சம் மோர் ஃபுட்ஸும் அது மாதிரி தான் இருக்காங்க. ப்ளஸ் வந்து டிஏபிபின்னு சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூர் பேஸ்டு ஒரு ஆண்டர்பிரினர், அவர் ஒரு நமக்கு ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க ஆர்ஹெச்ஆர் அது மாதிரி. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பாய்ஸ் வந்து நமக்கு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து குரூப் ஃபீல்ட் ஒன் ஆஃப் த மெயின் ஸ்பான்சர். ஸோ இது மாதிரி நிறைய பேர் பண்ணாலும் இந்த ஈவெண்ட் கொஞ்சம் நல்லா கிராண்டாக வந்துட்டு இருக்கு.